நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல காலை வேளையிலே கர்த்தருடைய சமூகத்தில் நாம் கூடி வர நல்ல சந்தர்ப்பத்தை ஆண்டவர் கொடுத்ததற்காய் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த நாளிலும் நாம் தேவனுக்கு பயப்படுகிற பயத்தை குறித்தும், அவிதமாய் பயந்த தேவனுக்கு அஞ்சி நடந்த மனுஷரை குறித்தும் நாம் சிந்தித்து வருகிறோம். இந்த மூன்றாவது நாளிலேயும் அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 10 அதிகாரத்தில் ஒரு தேவ மனுஷனை குறித்து நாம் பார்ப்போம். முதல் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். முதல் 2 வசனங்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். தர்மியான வேத பகுதியில் பிரஜாதி மனுஷனாகிய இந்த கொர்நேலியை குறித்து கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறத நாம் பார்க்கிறோம். இவன் இத்தாலியா பட்டாளத்தில் 100க்கு அதிபதியாய் காணப்பட்ட மனுஷன். இவனை குறித்து கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது என்னவென்றால், இவன் தேவ பக்தி உள்ளவனும் தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவன் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் மறுபடியும் கர்த்தருடைய வசனத்திலே நாம் வாசிப்போமானால், அவனை குறித்து அவனுடைய சேவகர்கள் சொல்லுகிற காரியம் இவ்விதமாக இருக்கிறத நாம் பார்க்கிறோம். 22வது வசனத்தை நான் வாசிக்கிறான். அதற்கு அவர்கள், நீதிமானும் தேவனுக்கு பயப்படுகிறவரும் யூத ஜனங்கள் எல்லாராலும் நல்லவர் என்று சாட்சி பெற்றவருமாகிய கொர்நேலியு என்னும் 100க்கு அதிபதி உம்மை தம்முடைய வீட்டுக்கு அழைப்பித்து உம்மால் சொல்லப்படும் வார்த்தைகளை கேட்கும்படி பரிசுத்த தூதனாலே தேவ எத்தனமாய் கட்டளை பெற்றார் என்றார்கள். தன்னிடத்தில் பணி செய்கிற சேவகர்கள் சொல்லுகிற ஒரு சாட்சி. தனக்கு கீழே வேலை செய்கிற பட்டாளத்தில் காணப்படுகிற இந்த 2 மனுஷரும் சொல்லுகிற சாட்சியை குறித்து நாம் பார்க்கிறோம். நான் அதை உங்களுக்கு தெளிவாய் சொல்ல விரும்புகிறேன். 7வது வசனத்தை பாருங்கள். கொர்நேலியு தன்னிடனே பேசின தேவதூதன் போன பின்பு தன் வீட்டு மனுஷரில் 2 பேரையும் தன்னிடத்தில் சேவிக்கிற போர்ச்சேவகரில் தேவபக்தி உள்ள ஒருவனையும் அழைத்து எல்லாவற்றையும் அவர்களுக்கு விவரித்து சொல்லி அவருடைய யோப்பா பட்டணத்திற்கு அனுப்பினான். பாருங்க, வசனத்தில் நான் வாசிக்கிற காரியம், தன் வீட்டு மனுஷர்கள் 2 பேரையும் தன்னிடத்தில் சேவிக்கிற போர் சேவகரில் தேவபக்தியுள்ள ஒருவனையும் சேர்த்து என்ன செய்கிறார், அனுப்புகிறார். 3 பேராய் போகிறார்கள். அங்கே பேதுருவை சந்திக்கிறதெல்லாம் நான் வசனத்தில் வாசிக்கிறேன். முதலாவது, வேதம் அவனை குறித்து கொடுக்கிற சாட்சி, அவன் தேவனுக்கு பயந்தவன். 2வது, அவனிடத்தில் சேவகம் பண்ணுகிறவர்கள், அவனுடைய பட்டாளத்தில் காணப்படுகிற 2 பேரும் சொல்லுகிற சாட்சி, அவர் தேவனுக்கு பயப்படுகிறவர் என்று சொல்லி. அப்போ தேவனுக்கு எவ்வளவாய் பயந்து நடக்கிற மனுஷன் என்பதை குறித்த சாட்சி மனுஷராலும் தேவனாலும் பெற்ற ஒரு மனுஷனாய் காணப்படுகிறார். இப்படி தேவனுக்கு பயந்து நடந்த இவனுடைய வாழ்க்கையில் தேவன் செய்த காரியம் என்ன, அதைத்தான் இன்றைக்கு நான் உங்களோடு சொல்ல விரும்புகிறேன். முதல் காரியம் வசனத்தில் நான் வாசிப்போமானால் இவ்விதமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. 3வது வசனத்தை வாசிப்போம். 9 மணி நேரத்தில் தேவதூதன் தன்னிடத்தில் வரவும்
கொர்நேலியுவே அழைக்கும் பிரத்யட்சமாய் தரிசனத்தை கண்டார். முதல் காரியம் நன்றாய் கவனிக்க வேண்டும், அவனிடத்திற்கு தேவதூதன் என்ன செய்யப்பட்டான், அனுப்பப்பட்டான். பிரத்யட்சமாய் நேரடியாய் தரிசனத்தில் அல்ல, சொப்பனத்தில் அல்ல, இங்கே பிரத்யட்சமாய் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் வேதத்தில் வாசிப்போமானால் நாம் இவ்விதமாய் வாசிக்க முடியும். மத்தேயு எழுதின சுவிசேஷம், மத்தேயு எழுதின சுவிசேஷம் முதல் அதிகாரம் இருபதாவது வசனத்தை பாருங்கள். அவன் இப்படி சிந்தித்துக் கொண்டிருக்கையில் கர்த்தருடைய தூதன் சொப்பனத்தில் அவனுக்கு காணப்பட்டு, தாவீதின் குமாரனாகிய யோசேப்பே. போதுமா, இந்த வசனத்தில் நான் பார்க்கிற காரியம், தேவதூதன் சொப்பனத்தில் அவனுக்கு என்ன செய்யப்பட்டான், காணப்பட்டான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. லூக்கா எழுதின சுவிசேஷம் முதல் அதிகாரம், லூக்கா எழுதின சுவிசேஷம் முதல் அதிகாரம் 28வது வசனத்தை பாருங்கள். அவள் இருந்த வீட்டில் தேவதூதன் என்ன செய்து, அப்ப இதே போலதான் கொர்நேலிய வீட்டுக்குள்ளேயும் தேவதூதன் என்ன செய்தார், பிரவேசித்தார். அங்க யோசேப்புக்கு சொப்பனத்தில் காணப்பட்டான், மரியாளுக்கு வீட்டுக்குள்ளே பிரவேசித்து அவள் ஓடி சொன்னான். அதே விதமாய் கொர்நேலியுக்கும் பிரத்யட்சமான ஒரு தரிசனம் கிடைத்ததை நாம் பார்க்கிறோம். தேவதூதன் அவருடைய வீட்டில் வந்து பேசுகிற ஒரு சம்பவத்தை நாம் பார்க்கிறோம். சொல்லுகிறான், முதல் காரியம், கொர்நேலியுவே உன் ஜபம் உன் தான தர்மங்கள் எல்லாம் என்ன செய்யப்பட்டது, தேவ சந்நிதானத்தில் வந்து எட்டிற்று. உன் ஜபம் கேட்கப்பட்டது என்று சொல்லி சொல்லப்படுகிறத நாம் பார்க்கிறோம். ஒரு தேவனுக்கு பயந்த ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் கர்த்தர் செய்கிற முதல் காரியம், 31வது வசனத்தை வாசிப்போம். உன் ஜபம் என்ன செய்யப்பட்டது, கேட்கப்பட்டது. முதலாவது காரியம், கர்த்தர் ஜபத்தை கேட்கிறவராக இருக்கிறார். எந்த மனுஷனானாலும் சரி, அந்த மனுஷன் கர்த்தருக்கு பயந்து நடப்பானால் முதலாவது கர்த்தருடைய ஜபத்தை கேட்கிறவராய் காணப்படுகிறார். வேதத்தில் அநேக மனுஷனுடைய ஜபத்தை நாம் பார்க்க முடியும். கர்த்தருடைய ஜபத்தையெல்லாம் கேட்டதை நாம் வாசிக்கிறோம். ஒருவேளை சில நாட்கள் நம்முடைய ஜபங்களுக்கு பதில் தாமதமாகலாம், ஆனால் ஜபத்திற்கு ஒரு நாளும் பதில் வராமல் என்ன செய்யாது, போகாது. நீங்கள் வசனத்தை வாசிப்பில்லானால் லூக்கா எழுதின சுவிசேஷம் முதல் அதிகாரத்திலேயே நான் வாசிக்கும்போது அறிந்து கொள்ள முடியும். பார்ப்போமா, லூக்கா எழுதின சுவிசேஷம் முதல் அதிகாரம் அங்கே 11வது வசனத்திலிருந்து வாசிப்போம். கர்த்தருடைய தூதன் தூப பீடத்தின் வலது பக்கத்தில் நின்று அவனுக்கு தரிசனமானான். சகரியா அவனை கண்டு கலங்கி பயமடைந்தான். தூதன் அவனை நோக்கி, சகரியாவே பயப்படாதே, உன் வேண்டுதல் என்ன செய்யப்பட்டது. பாருங்க, எப்போ கேட்கப்பட்டது, எத்தனையோ வருஷங்கள் ஆயிற்று, நாட்கள் நீடித்தது, காலமெல்லாம் போய்விட்டது. தனக்கு பின்னாக ஆசாரிய ஊழியர் செய்ய ஒரு குமாரன் தனக்கு தேவை என்று எத்தனையோ நாட்கள் ஜெபம் பண்ணியிருப்பார். ஆனால் இன்றைக்கு தான் ஜெபத்துக்கு என்ன வந்திருக்கிறது, பதில் வந்திருக்கிறது. அருமையான கர்த்தருடைய ஜனமே, நான் ஒன்று உங்களுக்கு சொல்லட்டும், நாம் கர்த்தருக்கு பயந்து நடப்போமானால் கர்த்தர் உடனடியாகவும் பதில் தருவார்.
ஒருவேளை சற்று தாமதமானாலும் பதில் நிச்சயம் என்பதை நாம் என்ன செய்ய வேண்டாம், மறக்க கூடாது. நிச்சயமாகவே நமக்கு ஆண்டவர் நம்முடைய ஜபங்களுக்கு பதில் தருகிறவராய் காணப்படுவார். ரெண்டாவது காரியம் நன்றாய் நாம் அறிந்து கொள்ள வேண்டும், தேவன் நம்மை சரியாய் நடத்துகிறவராய் காணப்படுவார். பாருங்கள், அங்கே யோப்பா பட்டணத்தில் இருக்கிற பேதுருவிடத்திற்கு ஆள் அனுப்பும்படிக்கு சொல்லுகிறவராய் காணப்படுகிறார் தூதன். எதற்கு? வசனத்தில் நான் வாசிக்கும் போது இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, 6வது வசனத்தை வாசிங்கள். அவர்கள் இருவரும் அப்போஸ்தலர் மன்னிக்கணுமா, அப்போஸ்தலர் 10:6, அவன் தோல் பதனிடுகிறவனாகிய சீமோன் என்னும் ஒருவனிடத்தில் தங்கியிருக்கிறான். அவன் வீடு கடலோரத்தில் இருக்கிறது. நீ செய்ய வேண்டியதை அவன் உனக்கு என்ன செய்வான் பாருங்கள். முதல் காரியம் நான் வசனத்தில் நாம் பார்க்கிறது, தேவன் அவனை நடத்துகிற விதம், தேவனுக்கு பிரியமானதை செய்யும்படிக்கு கர்த்தர் அவனை நடத்துகிறவராய் காணப்படுகிறார். என்ன காரியம்? நீ ஆள் அனுப்பு, பேதுருவை அழைப்பி, நீ செய்ய வேண்டியதை அவன் உனக்கு சொல்லுவான். என்ன செய்ய வேண்டுமோ அது உனக்கு என்ன செய்யப்படும், சொல்லப்படும். வசனத்தில் நாம் பார்க்கும்போது அவன் சொல்ல போகிற காரியம் இன்னது என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. அப்போஸ்தலர் 11:14 வசனத்தை வாசியுங்கள். நீயும் உன் வீட்டார் அனைவரும் ரட்சிக்கப்படுவதற்கு ஏதுவான வார்த்தைகளை அவனுக்கு என்ன செய்வான்? முதலாவது காரியம் ஜபம் கேட்கப்பட்டது, ரெண்டாவது காரியம் செய்ய வேண்டியது அவனுக்கு என்ன செய்யப்பட்டது, சொல்லப்பட்டது. என்ன செய்ய வேண்டும்? ரட்சிப்புக்கு ஏதுவான, தானும் தன் வீட்டார் அனைவரும் ரட்சிக்கப்படுகிறதற்கு ஏதுவான வார்த்தைகளை அவன் உங்களுக்கு என்ன செய்வான், சொல்லுவான். தேவன் நடத்துகிற விதத்தை பாருங்கள். தேவனுடைய அனாதி தீர்மானம் முதலாய் பிரஜாதியாருக்குள்ளே பேதுருவின் மூலமாய் சுவிசேஷம் போகிறது. கர்த்தர் கொர்நேலியுவை அதற்கு பாத்திரமாய் தெரிந்து கொண்டார். கொர்நேலியுவிடத்தில் சொல்லப்படுகிற காரியம் ரட்சிப்புக்கு ஏதுவான வார்த்தைகளை அவர் என்ன செய்வார், சொல்வார். பிரதானமான காரியம், இந்த உலகத்திலேயே மிக மேன்மையான ஒரு அனுபவம் உண்டானால் ரட்சிப்பு தான். ஏன் என்று சொல்லி ஒரு வேலை கேட்கலாம். நான் வசனத்தை சொல்கிறேன் பாருங்கள், 43வது வசனம், அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் அவருடைய நாமத்தினாலே பாவ மன்னிப்பை பெறுவான் என்று சொல்லப்படுகிறது. அப்ப ரட்சிப்புக்கேற்றதான வார்த்தைகள் என்னது? கிறிஸ்துவின் மூலமாய் அவருடைய நாமத்தின் மூலமாய் விசுவாசம் வைத்தால் தான் என்ன கிடைக்கும், பாவ மன்னிப்பு. பாவ மன்னிப்பாகிய ரட்சிப்பு நமக்கு கிடைக்கும். அந்த ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள தேவனால் என்ன செய்யப்பட்டான், நடத்தப்படுகிறவனாய் காணப்பட்டான். மூன்றாவது காரியம் வசனத்தில் நாம் பார்ப்போமானால் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, வாசிப்போமா 44வது வசனத்திலிருந்து. இந்த வார்த்தைகளை பேதுரு பேசிக் கொண்டிருக்கையில் வசனத்தை கேட்டவர்கள் யாவர் மேலும் பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்தார், இறங்கினார். தேவனால் வழிநடத்தப்படுகிற ஒரு அனுபவம். அடுத்த காரியம், அவனும் அவன் வீட்டார் அனைவரும் அவன் உறவின் முறையார் எல்லாரையும் கூட்டிக் கொண்டு வீட்டில் வைத்து பேதுருவின் வருகைக்காக காத்திருக்கிறார்கள். பேதுரு வந்தபோது அவன் தன் வீட்டில் ஏற்றுக்கொண்டு அவன் சொல்லுகிற காரியம், தேவனால் உமக்கு கட்டளையிடப்பட்ட யாவையும் நாங்கள் கேட்கும்படிக்கு இப்பொழுது இங்கே தேவ சமூகத்தில் என்ன செய்திருக்கிறோம், கூடி வந்திருக்கிறோம். அங்கே வசனத்தை பார்ப்பீர்கள் என்றால் நீங்கள் 33வது வசனத்தில் அதை பார்க்கலாம். தேவனால் உமக்கு கட்டளையிடப்பட்ட யாவையும் கேட்கும்படிக்கு நாங்கள் எல்லாரும் இப்பொழுது இங்கே தேவ சமூகத்தில் கூடியிருக்கிறோம். அப்போ பாருங்க,
அவனுடைய இருதயத்தின் வாஞ்சி அல்லது விருப்பத்தை நாம் பார்க்கிறோம். என்ன விருப்பம்? தேவன் நமக்கு எதை கட்டளையிடுகிறாரோ சொல்லுகிறாரோ அதெல்லாம் நாங்கள் கேட்க எப்படி இருக்கிறோம்? ஆயத்தமாக இருக்கிறோம். இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் தேவ சமூகத்திற்கு தேவனுடைய சன்னிதானத்திற்கு வருகிறார்கள். சபைக்கு தேவன் தங்களுக்கு சொல்லுகிற வார்த்தையை கேட்க அவர்களுக்கு என்ன இல்லை? ஒரு ஆயத்தம் இல்லை. ஏனோ தானோ என்று கேட்கிறவர்களாக இருக்கிறார். விசுவாசம் இல்லாத கேட்கிறவர்களாக இருக்கிறார். ஆகினால் இந்த நாட்களில் நம்ம நன்றாக அறிய வேண்டும், கொர்நேலியு அப்படிப்பட்ட மனுஷன் அல்ல. அவன் தேவன் தனக்கு என்ன சொல்ல போகிறாரோ அது எல்லாவற்றுக்கும் கீழ்ப்படியத்தக்கதான மனதுள்ளவனாக இருந்தான். ஆகையினால மூன்றாவது காரியம் என்ன நடந்தது? பேதுரு பேசி கொண்டிருந்த போதே பரிசுத்த ஆவியானவர் அந்த வீட்டிலிருந்து எல்லார் மேலும் என்ன செய்யப்பட்டார்? ஊற்றப்பட்டார். பரிசுத்த ஆவியின் வரத்தை அவன் என்ன செய்தான்? பெற்று கொண்டான் என்று எழுதப்பட்டிருக்கிறத நாம் வசனத்தில் வாசிக்கிறோம். பாருங்கள், வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது 11:17 வாசியுங்கள். ஆதலால் கர்த்தரா இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்திருக்கிற நமக்கு தேவன் வரத்தை அனுக்கிரகம் பண்ணினது போல அவர்களுக்கும் அந்த வரத்தையே அனுக்கிரகம் பண்ணியிருக்க போதும். அப்ப கர்த்தர் யூதருக்கு மட்டுமல்ல ஐயா, புரஜாதியாருக்கும் எதை அனுக்கிரகம் பண்ணியிருக்கிறார்? தேவனுடைய வரத்தை அனுக்கிரகம் பண்ணியிருக்கிறார். ஏனென்றால் யோவேல் மூலமாய் சொல்லப்பட்டது, கடைசி நாட்களில் நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவி என்ன செய்வேன்? ஊற்றுவேன். அப்ப தேவன் நினைத்த காரியம் என்ன செய்தது? அன்றைக்கு நிறைவேறிற்று. புரஜாதி மனுஷருக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் அன்றைக்கு ஊற்றப்படுகிறத நான் வசனத்தின் வாயிலாய் பார்க்கிறோம். இப்போ நான் முதலாவது சொல்கிற காரியம், கொர்நேலியு தேவனுக்கு பயந்தவனாயிருந்தபடியினால் முதலாவது அவன் ஜபம் கேட்கப்பட்டது. ரட்சிப்புக்கு ஏற்ற காரியங்களை அறிந்து கொள்ளும்படி வழி நடத்தப்பட்டான். மூன்றாவது காரியம், தேவனுடைய வரத்தை அவன் பெற்று கொண்டான். வசனத்தில் வாசிக்கிறோம், நீங்கள் போய் நீ மனம் திரும்பி பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே ஞானஸ்தானத்தை என்ன செய்யுங்கள்? பெற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது பரிசுத்தாவின் வரத்தை பெறுவீர்கள். ஞானத்தான பெற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது வரம் உங்களுக்கு பரிசுத்தாவி கிடைக்கும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் இங்கே ரிவர்ஸில் நடந்துருச்சு. இவர்கள் அபிஷேகம் பெற்றுக்கொண்ட பிறகுதான் எதை எடுத்தார்கள்? ஞானஸ்தானம் எடுத்ததை நான் வசனத்தில் வாசிக்கிறோம். ஆனால் கர்த்தர் பட்சபாதம் இல்லாதபடிக்கு தம்முடைய மக்களை, தேவனுக்கு பயந்த மக்களை என்ன செய்கிறவர்? வரத்தினால் நிரப்புகிறவராய் காணப்படுகிறார். இந்த நாளிலே நான் உங்களோடு சொல்கிற காரியம், நாம் கர்த்தருக்கு பயந்து நடப்போமானால் தேவன் நம்முடைய ஜபத்திற்கு பதில் தருவார். நாம் கர்த்தரால் நடத்தப்படுகிறவர்களாய் காணப்படுவோம். தேவனுடைய அனுக்கிரகத்தை பெற்றுக்கொள்ள முடியும். மூன்றாவது, தேவனுடைய வரத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். தேவன் நமக்கு என்று வைத்திருக்கிற வேறுபட்ட பொக்கிஷமாகிய வரம் பரிசுத்தாவியானவர், அதை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். கர்த்தரின் வார்த்தைகளை நமக்கு ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபிப்போம். நம்ம எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஒரு சில நிமிஷம்.